பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு ஒரு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி இல்லையா? துட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கொடுத்து கடைசியாக நல்லபடியாக வாழ வைப்போனா? எந்த மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? எந்த மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ணணும் ஒரு விஷயம் நிறைய சொல்லியிருக்கேன். அதை விட ரொம்ப முக்கியமானது இதில் இந்த பாட்டில் பார்க்கறது என்ன மாதிரி அப்ளைன் கூட ஜாயின் பண்ணணும் பாருங்க. அப்ளைன் வந்து ஆளை பிடிச்சி போகிறது ஒரு கோஸ்டி அலைஞ்சிட்டு இருக்கும். வெளியேந்து பார்க்க ரொம்ப நல்லவ மாதிரி தெரிவாங்க. உங்களுக்கு வாழ்க்கை பூரா சப்போர்ட்டுங்க, அவங்க கூடி தான் இருப்போம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு துட்டை மட்டும் கொடுங்க, அப்புறம் பாருங்க அவங்க பக்கம் எட்டி பார்க்க மாட்டோம். அப்புறம் உன்னையை கேவலப்படுத்தி விட்டு நீ அது பண்ணலையா இது பண்ணலையான்னு துட்டு கொடுத்துட்டு கேவலப்படுத்தி எப்படி படுத்துற பாருங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள நினச்சிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி கூட இருப்பாங்க. அதோட சொல்லி முடிச்சிருவாங்க. இது ஒரு வகையான அப்ளைன். ரெண்டாவது அப்ளைனு, அவனுக்கு என்ன பண்ணும் தெரியாது, அவனுக்கே எப்படி பிஸ்னஸ் பண்ண தெரியாது, நம்மளும் சேர்த்து விட்டுருவான். அப்புறம் அதை விட்டால் ஏன் அப்ளைன்னு அவனுக்கு கூட்டுப்பான். அவன் அவங்களை வந்து பார்த்தா எவ்வளோ வித்த, எவ்வளோ வாங்கின, எவ்வளோ சரக்கு வச்சுருக்க, என்ன பண்ணியிருக்க, இந்த மாதம் பிஸ்னஸே அவ்வளோ, இதை தான் கேட்பான். இதுக்கு அப்ளைனு எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், அவன் யாருக்கெல்லாம் பேசியிருக்கான், ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, அது பண்ண மாட்டாங்க. கம்பெனி எவ்வளோ பெரிய பெஸ்ட் கம்பெனியாக இருக்கட்டும், சூப்பர் உலகத்தில் நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்கட்டும், அல்லது அந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் செமையாக ஹெல்ப் பண்ண இருக்கணும், அப்படி இவனு ரெண்டு பேரும் சொல்லி முடிச்சிடுவோம். உங்கள் அப்ளைன் உங்கள் அப்ளைனுக்கு அப்ளைனு எல்லாருக்கும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, என்ன மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க முக்கியம் கூட, நீங்கள் எந்த மாதிரி அப்ளைன் கூட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு முக்கியம். அவன் லூசு பையராக இருப்பான், ஒன்றும் தெரியாத வெகுலியாக இருப்பான், அவன்கிட்ட போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அவன் உங்களுக்கு எவ்வளோ படுத்தி விட்டு போகிற, நீங்களும் மாட்டிக்கணும், அவனும் மாட்டுவான். வெறும் கம்பெனி பெஸ்ட்னு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கம்பெனிகிட்ட இருந்து சப்போர்ட் வேணும், உங்கள் லீடர்ஸ்லேருந்து சப்போர்ட் வேணும், ப்ராடக்ட்லேயும் சரி பிளான்லேயும் சரி சில விஷயங்கள் மாத்திரையும் சரி சிஸ்டம் பண்ணும் சரி எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து அப்ளைனோட சப்போர்ட் தேவை. ஸோ நீங்கள் எந்த பெஸ்ட் கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன மாதிரி டீமில் ஜாயின் பண்ணுறீங்க, என்ன மாதிரி லீடரு, அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்னது கேட்பாங்க, சார் நான் எந்த கம்பெனி ஜாயின் பண்ணேன், எந்த கம்பெனி ஜாயின் பண்ண, நான் என்ன சொல்ல முடியும் சார், எப்படி சொல்ல முடியும், எனக்கு தெரியும் இவங்க இப்படிலாம் சுற்றி இப்படிலாம் பண்ணால் ஜெயிக்க முடியும்னு. ஆனால் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சொல்ல முடியுமா, நீங்கள் இந்த கம்பெனி ஜாயின் பண்ணுங்கள், இந்த லீடர்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள், எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அது டோட்டலாக நமக்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கும், என்னோட தார்மீகத்துக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். ஹா, நான் யார்கிட்ட சொல்லுவேன் தெரியுமா, எனக்காக உயிரை கொடுக்க ரெடியாக இருப்பாங்க, வாழ்வோ சாவோ நான் தான், நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க, கிணத்துலேருந்து குதினா குதிச்சிடுவாங்க. அவன்கிட்ட சொல்லுவேன், இந்த கம்பெனி ஜாயின் பண்ணு, இந்த லீடரை ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். வேற யார்ட்ட சொல்ல வேண்டியதா? ஏன்னா அவன் திரும்ப யோசிப்பான், இவர் எதுக்கு சொல்கிறாரு, இவருக்கு அதுக்கு என்ன இருக்குது அப்படிம்பா. ஏன்னா அது நீங்கள் எங்கெல்லாமல் பட்டு திருந்தி அடிபட்டு அப்புறம் தான் நம்ம கதைக்கு வருவாங்க. ஸோ கம்பெனி எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் லீடர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் லீடர்னாலும் அவன் வந்துட்டு உங்களை கைப்பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் கூட்டிகிட்டு ப்ராடக்ட்டு சரி டெமோ சரி ப்ராஸ்பெக்டிங் சரி இந்த மாதிரி விஷயங்களை கூப்பிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அவனுக்கே பார்த்து தெரியாமல் இருக்கும், உங்களையும் சேர்த்து விட்டு உங்களையும் லூஸ் ஆக்கி விட்டு அங்கேயும் லூஸ் ஆகிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்ச வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கேன். ஃபுல்லாக என்கிட்ட சரண்டரானவங்க இருக்காங்க நிறைய பேர், அவங்களுக்கு நான் எல்லாம் ஓப்பனாக சொல்லிடுவேன். இந்த கம்பெனி ஜாயின் பண்ணி கம்பெனி ஓடி போய் ஓடி போச்சுன்னா பார்த்து வேறு கம்பெனி பார்த்துக்கலாம், இப்போதைக்கெல்லாம் ஜாயின் பண்ணி பார்ப்போம் அப்படி தான். ஏன்னா நான் உடனே சொல்கிற கம்பெனி உடனே பக்காவாக உலகத்தில் நம்பர் ஒன் கம்பெனி சொல்ல வரல, பட் ஏதோ போக்கும் பணம் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதான் முக்கியமான விஷயம். சரியா, உலகத்தில் பார்க்கும்போது எல்லா மனுஷங்களும் ஒன்போல தெரியுவாங்க, மனுஷங்க பார்க்கும்போது ஒன்பால் தெரியும், பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் யாருன்னு. ஆனால் அவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அப்ளைனாக இருக்கட்டும், டவுன்லைன் யார் கூட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போக 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 தான் தெரியும் இல்லையா? இப்போ நிறைய பேர் என்ன ட்ரைனிங் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எப்போ இவர் ஏமாத்திட்டார்னா, பைசா கொண்டு ஓடி போயிட்டார்னா. நேற்று ஒருத்தர் கம்பெனி பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில், உங்கள் சுரேச்செல்லம் சார் வந்து ஒரு ஸ்கேமர், என்னைக்குனாலும் பைசா எடுத்து ஓடி போயிடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோஷ்டி நம்ம நினச்சிட்டு இருப்பாங்க. சில கோஷ்டிங்க அப்படியே நினச்சி பயந்து கொஞ்சம் உள்ளே வந்துடும், உள்ளே வந்துக்கு பாருங்க, எப்போ இவர் மாதக்கண காய்ச்சி வருஷக்கண காய்ச்சி கூட இருக்கார் இவர் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வரும், ஐயா சார் கொடுத்த ரூபாய்க்கு சம்மந்தம் இல்லை, அதை விட பயங்கரமாக படிச்சுட்ருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு லைனில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி சிலவங்க சொல்லலாம், ஏ எனக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுங்க, அப்படி தான் சொல்லிக் கொடுங்க, ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன், ஒன்று ரெண்டு பேர் அப்படி வந்துடுவாங்க. ஓகே, ஸோ உங்கள் நீங்கள் யார்கிட்ட போய் சேருதீங்க, உங்கள் அந்த லீடர் எப்படி, அவரோட பழக்க வழக்கங்கள் எப்படி, இதை நல்லா விசாரிச்சுட்டு பண்ணுங்கள்.
பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு ஒரு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி இல்லையா, துட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கொடுத்து கடைசியாக நல்லபடியாக வாழ வைப்பானா, இவன் எந்த பட்டாக கெட்ட பழக்கம் இருக்காத நல்லது கெட்டதில் நம்மளை பார்த்துக்கிடுவானா, அவன் அம்மா அப்பா மாதிரி நம்மளையும் மாமா மாமியாரை பார்த்துக்கிடுறானா, இந்த மாதிரி அவனோட கேரக்டர்ஸ் என்ன, என்ன கெட்ட நேரத்துலையும் சரி நல்லவனாக நடப்பானா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு வந்து அவனை நல்லா தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் அப்ளைன் வந்து நல்லவனா கெட்டவனா, சாரி அவர் நல்லவரா கெட்டவரா, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, எந்த அளவு அவர் உங்களுக்கு இறங்கி சப்போர்ட் பண்ண முடியும் பாருங்கள். நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஒரு இத்து போன அப்ளைனை பிடிச்சிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்கள் கதை கந்தல். ஏன்னா நிறைய விஷயத்தில் அடிபடும். நீங்கள் ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் அப்ளைனை கூப்பிட்டு போனீங்கன்னா இவரை பார்த்து ஆட பாவி இவனாவும் அப்ளைன்னு அப்படின்னு அங்கேயே கதை முடிஞ்சு போயிடும். ஓகே, ரெண்டாவது இவருக்கும் அவரை கன்வின்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண தெரியாது, அங்கே மாட்டிக்கிடுங்க. மூணாவது இவரோட அப்ளைனை எங்கேயாவது கூப்பிட்டு போய் நீங்கள் வந்து ஏன்னா இவரோட டவுன்லைன்னா அவர் லூஸு போய் அவனுக்கு டவுன்லைனா நீ அப்படின்னு அங்கே அடிபட்டு வரும். இப்படி ஒரு அப்ளைன் வந்து நீங்கள் சரியாக சூஸ் பண்ணலை. ஸ்ட்ராங்கான ஒரு, நான் வந்து வெறும் பாப்புலரான அப்ளைன்னு சொல்லலை, நல்ல மனசார எல்லாருக்கும் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், எல்லாருக்கும் டைம் கிடைக்காது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆட்ட மனசார வந்து சப்போர்ட் பண்ணும் நினைக்கிறவங்க இருக்கா தெரியுமா, நினைக்கிறவங்க பொண்ணும் ஆணும் நினைக்கிறவங்க இருக்கா தெரியும், அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணுங்கள். மனசார நம்மகிட்ட நம்பி வந்தவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பான்னு ஒருத்தர் இருப்போம், அவனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். கம்பெனி கூட தப்பாக இருக்கலாம், பட் இவங்கள்ட்ட ஜாயின், கம்பெனி தப்பு மீன்ஸ் அது அது சேல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். பட் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இத்து போன ஆளாக இருந்தாலும் சரி அவங்கள வச்சு ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா, ஆ என்ன மாதிரி கெத்து போவாங்க அப்படின் என்ன மூலை. நான் சொன்னது காரில் போய் பங்களா கோட்டைச்சுட்டு போட்டு போகிறது சொல்லலை, ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு 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 அவங்கள ஒன்று பார்க்குற ஒரு இந்த பார்வை இருக்குல்ல, அதுலேயே நம்ம டவுன்லைன்ஸ் நம்ம வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் க்ளோசிங் ஆகும். ரெண்டாவது இவங்க நம்மளுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. மூணாவது இந்த அப்ளைனுக்கு அப்ளைன் எங்கேனாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டாவது உங்கள் அப்ளைனோட அப்ளைன் இத்து போனவனாக இருந்தாலும் சரி அவனையும் சோழியை முடிச்சுட்டு அவங்க மேலே கூப்பிட்டு உங்களை எப்பவும் காப்பாற்றுறது ரெடியாக இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டில் முன்னேறதுக்கு நம்மளோட அப்ளைன் வந்து ரொம்ப முக்கியமான வேலை, ரொம்ப முக்கியமான ஆள். நான் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்கிறதுல மனசார நல்லவங்களாக இருக்கலாம், ஓகே, அவங்களுக்கு வந்து நல்ல பாசம் பணிவு ஏதாவது உங்களுக்கு நல்லா செய்யணும்னு ஆசை இருக்கலாம், பட் அறிவு இல்லைன்னா என்ன செய்ய முடியும் இல்லையா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிச்சுட்டு சார் அப்ளைன்ட்டு போய் கேட்கும்போது தெரியுது ஒன்றும் தெரியல சார் அப்படிமா, முடிஞ்சு போச்சு கதை, நல்ல எண்ணம் தான், ஆனால் வந்து அதை நெட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், இன்விடேஷன் அது என்னது அப்படிங்க மாதிரி சார் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற ஒரு அப்ளைண்ட்டை போய் மனசார நல்லவெல்லாம் இருக்கலாம், ஆனால் திறமை இருக்கணும். சிலவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான், ஏமாற்றி உங்களை உள்ளே கொண்டு வரோம், ஆனால் கை சொன்ன வாக்க கப்பத்த மாட்டான், இவன்ட்ட மாட்டாலும் சாவீங்க. எப்பவும் சொல்லலாம், அறிவு இல்லாத அன்பு, அன்பு இல்லாத அறிவு, ரெண்டும் டேஞ்சரு. அறிவு இல்லாத அன்பு அப்படின்னா ரொம்ப பாசமாக உங்கள் கூட இருந்து உங்களை நான் காப்பாற்றணும், உங்கள் கூட தான் இருக்கணும், ஆனால் அவனுக்கு சோறுதுங்க தெரியாது, அடுத்தவனு சோறு பொங்க தெரியாது தெரியாது, காப்பாற்ற தெரியாது, பட் அன்பு இருந்து என்ன செய்ய, நாக்கா வலிக்க முடியும் அன்பு இருந்து. ஓகே, ரெண்டாவது ஒருத்தர் இருப்பான் செம்ம அறிவு, பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு தூக்குவான், என்னெல்லாம் சொல்லணுமோ எப்படிலாம் சொல்லுவான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிறோம், அப்புறம் போயிடுவான், போட எனக்கு பணம் வந்துட்டு நீ போடணும், ஏன்னா அவன் மூளையை யூஸ் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி உள்ளே கொண்டு வேண்டான். ஆனால் ரெண்டு இருக்கணும், உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்கணும், கடைசி வரைக்கும் உங்களை என்னால் முடிஞ்ச அளவு அவங்களால முடிஞ்ச அளவு உங்களை காப்பாற்றி காப்பாற்றி கூட இருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு போகிற அறிவு இருக்கணும், அதே மாதிரி அன்பு இருக்கணும். ஓகே, எந்த பிரச்சனைனாலும் உங்கள் கூடிய பிரச்சனை இருந்தாலும் கூட இருந்து அந்த பணிவை அவங்க கூட இருந்து காப்பாற்றணும், ஏன்னா இவங்களை வந்து நான் கொண்டு வந்துட்டேன் கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், அந்த அன்பு இருக்கணும். ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு ப்ளஸ் என்னென்னா அறிவு இருக்கணும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு காப்பாற்ற தெரியணும், உங்களுக்கு க்ளோஸ் பண்ண தெரியணும், உங்கள் பிஸ்னஸ் நேச்சுரல் கொண்டு வர தெரியணும், இந்த அறிவு அன்பு ரெண்டும் சேர்ந்துருக்கிற அப்ளைனை போய் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். வெறும் அன்பு மட்டுமே இருந்துச்சுன்னு நாக்கு வலிக்க முடியாது, வெறும் அறிவுனா உங்களை சோழி முடிச்சு போயிடுவான்.